வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது படம் என்ன படம் கேட்டிங்கன்னா சர்தார். பிஎஸ் மித்ரன் பற்றி பெருமையாக சொல்லுங்கள். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு படமும் நாலாவது படம்னு நினைக்கிறேன், பட் மிஸ் பண்ணி தான் சாரி. ஃபஸ்ட்டு படம் வந்து இரும்பு திரை பண்ணார், ரெண்டாவது வந்து ஹீரோ, மூணாவது வந்து சர்தார். அதுக்கு நடுவில் என்ன படம் பண்ணார் எனக்கு தெரில, இன்கேஸ் மறந்துட்டேன்னா வெரி சாரி. பட் அந்த மூணு படத்துக்குமே ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு மேக்கிங் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டார்னா, பிஎஸ் மித்ரனோட படத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது. அவர் எப்படி இப்போ சொல்லணும்னு கேட்டால், அந்த காலத்தில் எப்படி சொல்கிறது, நம்ம லியா தலிகான், அப்புறம் வந்து டைரக்டர் வந்து இவர் ஆர்கே செல்வமணி, அப்புறம் வந்து நம்ம யாரை சொல்லலாம், பவித்ரன், இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறாள். இப்போது வந்து சொல்கிறது வந்து அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களை மாதிரி இவரும் ஒரு பேட்டர்னில் போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று, அதுக்கு ஒரு எம்ப்ளம் ஆகி போச்சு. பிஎஸ் மித்ரன் படம் சூப்பர் படம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த சர்தார் படத்தில் இருக்க கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் அப்படின்னா அது ஒரு இந்தி பேர், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தாலே நம்ம கடுப்பாகும், பட் நம்மளாம் ஆபத்தாகல. இந்த கதையும் நல்லாயிருக்கு ஒன்று. அடுத்தது வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா பையன் வந்து தான் இதில் வந்து கதை. நார்மலாக வந்து கார்த்தி டபுள் ஆக்ஷன் படம் எப்பவுமே ஹிட்டாக இருக்கும், ஸோ இதில் அப்பா பையனாக நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, எடிட்டர் அல்டிமேட் ஒர்க், ஃபைட் சீக்வன்ஸில் எடிட்டிங் அழகு பண்ணியிருக்காருங்க. அல்டிமேட்டை ஃபைட் சீக்வன்ஸ் எடிட்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேமரா ஒர்க்கு, லைட்டிங்கு, குவாலிட்டி, ஃபைட்டு, ஃபைட் மாஸ்டரு, ஃபைட் டெக்னீஷியன், அப்புறம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ண அந்த பேட்டர்ன், அந்த டெக்னிக்ஸு, ஐடியாலஜி சூப்பர். அதே மாதிரி கார்த்திக் அவரோட நடிப்பு, நடை, உடை, பாவனை சூப்பர். இந்த கதையோட மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கதையோடு சேர்ந்து நல்லாவே இருந்திருக்கு. ரீ ரெக்கார்டிங் ஜிவி பிரகாஷ் அல்டிமேட் பண்ணிட்டார். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை கொண்டு ரொம்ப நாள் கழித்து யோகி பாபு யுகி சேது ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருக்கு, பார்த்தோம். அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய மெசேஜ் இருக்குது, டேக், அதாவது வந்து வாட்டரை பற்றி நான் வந்து கதை சொல்லலை, வெறும் வாட்டரில் இருக்கிற சில விஷயத்தை வச்சு ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு மெசேஜ், ஒரு முக்கியமான விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ப்ரின்ஸ் எப்படி உங்களுக்கு ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ப்ரின்ஸை விட ஒரு 3 times பெட்டர் தன் திஸ். நீங்கள் இப்போ சர்தார் படம் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி கூட பார்க்கலாம், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வேறு என்ன சொல்கிறது, கார்த்திக்கோட நடிப்பு, அவர் கெட்டப் எல்லாமே சூட்டாக இருக்குங்க, அவர் ஃபேஸுக்கு நல்லா சூட்டாகிருக்கு, நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் சொல்லிட்டதுன்னா, அது வந்து சிறுத்தையில் பார்த்த அந்த கார்த்தியை வந்து நம்ம இப்போ திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. வேறு என்ன சொல்கிறது, ராஷ்மிகா நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வேறு யாரை சொல்கிறது, ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் இந்த கதையை செலக்ட் பண்ணி, இந்த கதையை வந்து ஒரு டிசைன் பண்ணி, ஐடியா பண்ணி, அதை வந்து பிஎஸ் மித்ரன் அவரோட விஷுவலை கரெக்டாக காப்பி பண்ணி, கரெக்டாக கொண்டு வந்து அந்த இந்த விஷுவல் மீடியாவில் சேர்த்த அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல படத்தை நீங்கள் விஷுவலாக டைரக்டரோட சேர்ந்து நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவராக இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். ப்ரின்ஸ் ப்ரொடக்ஷனாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போடுங்க, வர வர புது டைரக்டர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இதுக்கப்புறமா நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். வேறு ஒரு நல்ல படத்தோடு நம்ம